ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை காட்ரீனாஸ். ஐலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருங்க வியூவர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரோட மாருதி சிலேரியோ காரில் எப்படி வந்து டெப்த் அலாரம் வந்து ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத பற்றி ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்தோம். ஜஸ்ட் இப்போ சார்கிட்ட பேசுவோம். ஹலோ சார். ஹலோ. டெப்த் அலாரம் எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை பற்றி ஃபஸ்ட்டு வியூவர்ஸுக்கு சொல்லிவிடுங்க. அதை எப்படி வந்து ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணுங்கிறதையும் அப்படியே ஜஸ்ட்டாக வந்து டெமோ பண்ணி காமிச்சிருங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வெஹிக்கிள் பார்க் பண்ணுறப்ப யாராவது வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து டச் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க, அதை வந்து திஃப்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம இந்த நம்ம டெஃப்ட் வந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. சார் சொல்லி கொடுத்தாங்க எப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி இப்போ ஆனில் இருக்குது, இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறோம். எஸ், ஜஸ்ட்டு பண்ணி காமிங்க சார். வண்டி டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கீ எடுத்துட்டேன். ஓகே. இப்போ கீ வந்து இன்செர்ட் பண்ணுறேன் சாக்கெட்டில். ஓகே. பாத்தீங்கன்னா இக்னிஷன் வந்துருச்சு. ஓகே. பாயிண்ட். ஓகே. இக்னிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஓகே, கீ வண்டி எடுத்து ஓகே, கீ வெளிய எடுத்துறேன். சூப்பர். கீ காமிச்சிரங்க அப்படியே. கீ எடுத்துட்டேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா கீ வந்து லாக், அன்லாக் ரெண்டு பட்டன் இருக்கு. ஓகே. இப்போ லாக் பட்டன்ல ஜஸ்ட் கை வச்சிக்கிறேன். சரி. இப்போ என்ன பண்ணறேன், இங்க நம்மளுடைய இங்க கார்ல பாத்தீங்கன்னா அலாரம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அலாரம்ன்ற பட்டன் இருக்கு. ஓகே. அது என்ன பண்ணனும்னா 5 டைம்ஸ் பிரஸ் பண்ணனும். ஓகே. 4 டைம்ஸ் விட்டு விட்டு பிரஸ் பண்ணிட்டு ஓகே, 5th டைம் லாங் பிரஸ் பண்றப்ப நம்ம லாக் பட்டனை பிரஸ் பண்ணனும். ரிமோட்ல இருக்க லாக் பட்டனை அமுக்கணும். பிரஸ் பண்ணனும். இப்போ பாருங்க, லாக் பட்டன்ல கை வச்சிட்டேன். ஓகே. 1 ஓகே, 2 ஓகே, 3 ஓகே, 4 ஓகே, 5th பட்டன் லாங் பிரஸ். ஓகே. லாக் ஆயிருச்சு. லாக் சவுண்ட் வந்துச்சு. லாக் சவுண்ட் வந்துருச்சு. இப்போ அலாரம் ஆன் ஆயிருச்சு பாருங்க. இப்போ ஆன் ஆயிருச்சு. ஆன் ஆயிருச்சு. இப்போ அன்லாக் பண்றப்ப நான் வெளிய போறேன் சப்போஸ். ஓகே. அன்லாக் பண்றேன், வெளிய போய்டேன். ஓகே. வெளிய போய்ட்டு சோ வியூவர்ஸ், இப்போ வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா டெப்த் அலாரம் வந்து ஆன் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்றது எப்படிங்கறத உங்களுக்கு காமிக்க போறாரு. ஆன் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வண்டியில் வந்து ஜஸ்ட் எங்கே கையை வச்சாலுமே அவர் வண்டியில் வந்து அந்த டெப்த் அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ள வாங்க. அவ்வளோதான், உள்ள வந்துருங்க. இப்போ சொல்லுங்க சார், டெப்த் அலாரம் வந்து ஆன் பண்ணிட்டாரு, எப்படி ஆஃப் பண்றதுங்கறத ஒரு வாட்டி காமிச்சிருங்க. இப்போ ஆஃப் பண்ண பாருங்க, இப்போ சவுண்ட் வந்து பாருங்க. ஆமா. இப்போ என்ன என்ன ஆஃப் பண்றேன் பாருங்க. எஸ். திருப்பி கீ போடுறேன் நான். ஓகே. கீ போட்டு ஓகே. இக்னிஷன் வந்துருச்சு. ஓகே. ஓகேங்களா. இப்போ கீ எடுத்துறேன். சூப்பர் சார். கீ எடுத்துறேன். ஓகே. கீ எடுத்ததுக்கு அப்புறம் ஓகே, அன்லாக் பட்டன்ல ஜஸ்ட் கைய பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேங்களா. அகைன் அதே 5 டைம்ஸ். டோர் தாந்து வச்சிருங்க. இப்போ அந்த டோர் ஓகே. டோர் ஓபன் பண்ணி வச்சிட்டு 5 டைம்ஸ். 1 2 ஓகே, 3 ஓகே, 4 ஓகே, 5th டைம் பிரஸ் பண்றப்ப ஓகே அன்லாக் பண்றேன். சோ ஓகே, இப்ப அன்லாக் பண்ணிட்டாரு. இப்ப அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அலாரம் டெத் அலாரம் வந்து ஆஃப் ஆயிருச்சு. இப்ப செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எஸ், செக் பண்ணி பாருங்க சார். அலாரம் பட்டன் ஆஃப் ஆயிருச்சு. ஓகே சார், ஆஃப் ஆயிருச்சு இல்லையா. அவ்வளவுதான். சோ ஓகே, எப்படி நம்ம வந்து உங்களுக்கு இந்த டெத் அலாரம் ஆன் பண்ணனும், எப்படி ஆஃப் பண்ணனும்ங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். சொல்லி கொடுத்தாங்க சார். இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்கலாம், ஏதாவது நம்ம வெளியே எங்கேயாவது வெளியே போகிறோம், எங்கேயா வண்டி விட்டு ரொம்ப வெளியே போகிறோம், ஒரு செக்யூர் அன்செக்யூர் பிளேசஸ் விடுறப்ப இது நம்ம இருந்துச்சு நம்மளுக்கு எஃபெக்டாக இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்ம வண்டி எடுக்கிறப்ப சுற்றி இருக்கவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. நம்ம டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் ஆகிறது வந்து சார் சொல்லி கொடுத்து. ஸ்டேரிங் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதையும் ஜஸ்ட் காமிச்சிருங்க. உங்கள் ஸ்டேரிங் லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. கீயை வெளில எடுத்துகிட்டு ரோல் பண்ணுங்கள். லாக் ஆகிடும். கீ வெளில எடுத்துகிற ரோல் பண்ணணும். கீ வெளியே எல்லாம் ரோல் பண்ணுங்கள். சொல்லுங்க. எப்படி நம்ம வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம், எப்படி வந்து இந்த மாதிரி சேஃப்டி டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம், பேசி ஆன் பண்ணிங்க. சேஃப்டி டிப்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதை பற்றி வந்து வியூவர்ஸுக்கும் சொல்லிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நம்ம காரை வந்து ஓட்டுறது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஓகே. நம்ம காரை எப்படி சேஃப்டியாக ஒரு இடத்துல விடணும், எப்படி எப்படி நம்ம காரில் கொடுத்துருக்க சேஃப்டி டிவைசஸை யூஸ் பண்ணுங்கிறதையும் டெக்னிக்கலாக சார் சொல்லி கொடுத்தாங்க. அது எங்கே போனாலும் நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக. நம்ம என்ன பண்ணுவோம், வண்டி நிற்கிறதுக்கு ஹேண்ட் பிரேக் மட்டும் தான் போடுவோம் வண்டி நிற்கிறதுக்கு. ஓகே. அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேரிங் லாக்கில் ஒரு அடிஷனல் சேஃப்டி தானே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சொல்லி கொடுத்தாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நல்லா தெரிஞ்சிட்டேன். தெரிஞ்சிட்டீங்களா. இப்போ உங்களுக்கு டெப்த் அலாரம் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறது வந்து அழகாக சொல்லி கொடுத்துட்டோம்.
ரெண்டாவது ஸ்டேரிங் லாக், ஸ்டேரிங் லாக் எப்படி லாக் பண்ணுறது எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இது ரெண்டு விஷயமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது ஓப்பன் ஏரியாவில் எங்கேயாவது நீங்கள் பார்க் பண்ணிட்டு போகும்போது இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வண்டி வந்து சேஃபாக இருக்கும், யாராவது புஷ் பண்ணாலும் சவுண்டு வரும். ரெண்டாவது வந்து ஸ்டேரிங்கை வந்து லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தள்ளினாங்கன்னா தள்ளவே முடியாது. ஆமா சார், ஆமா. சோ அது வந்து ரொம்ப சேஃபான ஒரு மூமெண்ட். வியூவர்ஸ் கண்டிப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடு நம்பர் ஒன்னா நம்ம சேனல் வரணும், உலகத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணம். சோ நிறைய பேர் நம்ம கிட்ட சென்னை காட்டினஸ்ல ஜாயின் பண்ணி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க. நம்மளோட போன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 8678981111. சென்னை கார் ட்ரைனர்ஸ் வேர்ல்டு வைடு எப்போவுமே நம்பர் ஒன்னு. நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நம்பர் ஒன்னா அப்படிங்கிறது வந்து சார்ட்ட கேட்டாலே தெரியும். ஜஸ்ட் அதை பற்றி ஒரு சொல்ல வேணாம் சார், நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, திருப்பி பாருங்க சார். ஏன் தேடி வரோம்னா நம்பர் ஒன்னு இல்லாமல் நம்ம எதுவுமே வந்து கரெக்டான ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ். நீங்கள் சார்கிட்ட போனீங்கன்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், அருமையாக உங்கள் காரை ஓட்டுங்க. உங்களுக்கே கார் ஓட்டுற ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்க, நான் சும்மா இருக்கிற கூட விடுறதில்ல, எடுத்து ஒரு காரை ஓட்டுவோம் அப்படின்றத நான் ஃபீல். லீவ்ல கூட வீட்டில் எல்லாமே பிரித்து சுத்திட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ.